ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமைக்கு அனைவருக்கும் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும், என்ன அதிர்ஷ்ட எண் என எல்லாத்தையுமே இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணியில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், இன்றைய தினம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிக்குண்டான அனைத்து விதமான ராசி பலன்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க்கை வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயாம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்ற சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட் ஐயாம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை, திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்க வழியே யோசிக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் தான் இதை ஃபாலோ பண்ணவே முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் மன தைரியசாலியாக உறுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும். நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 26 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம். பங்குனி மாதம் 12 நாள். இன்றைய தினம் வளர்பிறை கிருத்திகை தினங்க. கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8 இடத்திற்கு சந்திர பகவான் வந்துட்டாருங்க. எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. இந்த மாதிரியான சந்திராஷ்டம தினத்துல முக்கியமாக 4 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் நண்பர்களே. அந்த 4 விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான சங்கடமும் இல்லாத ஒரு இனிமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் நண்பர்களே. உங்களது மனக்கருந்த காதலரை இந்த தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதுவரைக்கும் காதலரை காண முடியாமல் ஏக்கம் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு இனிமையான நாளாக காதல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்து தரும். எனவே காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் முதலீடுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால லட்சியங்களை நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சிருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் அதை பப்ளிக் பண்ணக்கூடாது. குடும்ப விவகாரங்களில் இன்றைக்கி ஸ்மூத்தான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். எனவே குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. ஆனாலும் 4 விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லா விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவதாக அந்த 4 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் பேராசையை தவிர்த்து விட வேண்டுங்க. 1 ரூபா பணம் நீங்கள் வச்சுருந்தாலும் அது உங்களுடைய பணங்கிறதுனால அதை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் அதை வெளியே எடுத்து செலவு பண்ணாதீங்க. அல்லது சில பேர் வந்து 1 ரூபாய் நீங்கள் கொடுங்க, நான் 1 கோடி ரூபாய் திருப்பி தரேன்னு சொன்னால் கூட பேராசை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குதுங்க. அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு முதலீடுகள் சம்பந்தமான ஒரு ஆஃபர் அன்றைக்கி வரலாம். அப்படி வந்தால் உங்கள் பணத்தை நீங்கள் யாரை நம்பியும் முதலீடு செய்யக்கூடாது. ஈவன் ஜாமீன் கேள்வி கூட யாரை நம்பியும் இன்றைக்கி போட்டுறாதீங்க. இரண்டாவதாக பயத்தை மனசில் வச்சுக்கக்கூடாதுங்க. உங்களுடைய காரியங்களை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தடைகள்
மற்றும் தாமதங்களை ஏற்படுத்துவதற்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம்தான் முக்கிய காரணம் அமையும் நண்பர்களே. ஸோ அந்த பயத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் மனசில் சில விஷயங்கள் நடக்காமையே இருந்திருக்கும், ஆனால் அது நடந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டு அதை நினைத்து நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே மன பயத்தை விட்டொழியுங்கள். வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு, மற்றும் உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க. இன்றைய தினம் மூன்றாவதாக நீங்கள் வந்து மனசில் வந்து எந்த விதமான ஒரு கோபத்தையும் வச்சுக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் கோபம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், குறுகிய நேரம் கோபம் தான் இருக்கும், ஆனால் அது ஒரு பைத்தியகாரத்தான மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள், தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனசை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாந்தப்படுத்திக் கொள்ள முடியும். கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சிறந்த ஒரு நன்மைகளை பெற முடியும். நண்பர்களே, நான்காவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நாவடக்கங்க. உங்களது பேச்சை ரொம்ப கவனமாக இன்னைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கனிவோடு பேசணுங்க எல்லாத்துக்கிட்டையும். அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லைங்க, சில பேர் என்னை டென்ஷன் பண்ணிட்டாங்க, அதான் கோபத்தினால கத்திட்டேன், அல்லது இந்த சில கெட்ட வார்த்தைகளை பேசிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவானாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீங்க அப்படின்னா அது விவாதத்தில் தான் போய் முடியும். உங்கள் கருத்துக்கள் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான நேரம் ஒரு வரை வெயிட் பண்ணுறதா நல்லது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கோங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது பேசிக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த நாலு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களது அனைத்து விதமான ஒரு வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, உங்களது அலுவலக பணிகள், மாணவர்களுக்கு கல்வி என அனைத்திலுமே இது பொருந்தும். அனைவருக்குமே இந்த நாலு விஷயம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக லைட் எல்லோ கலர் அமையும். நண்பர்களே, நமது துலாம் கூட ரசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இதன் மூலமாக எங்களுக்கு மட்டும் சப்போர்ட் கிடைக்காதுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால அனைவருமே நமது துலாம் கூட ரசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்திடுங்க. நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான செலவுகளும் செய்யாதீங்க, பணத்தை வெளியெடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலவுகளை இரண்டு நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. ரொம்ப அவசியமாக மட்டும் நீங்கள் செலவுகள் மேற்கொள்ளலாம். நண்பர்களே, அதில் கவனமாக இருங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள். நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாங்க. சீக்கிரமாக ஈஸியாக முடியும்னு நினச்ச வேலைகள் கூட கொஞ்சம் இழுபறியாகலாம். அதனால் டென்ஷன் அங்கே தேவையில்லை. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இன்றைக்கி கண்டிப்பாக அதிகரிக்குங்கிறதுனால இல்லர் வாழ்க்கை இன்றைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வேண்டுங்க. தாமதங்கள் ஏற்படும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் தேவை. வியாபாரத்தில் இன்றைக்கி விவேகத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கலாம், ஆனாலும் அதை நீங்கிவிடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் கவனமாக விவேகமாக செயல்படுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அனுசரணை வேணுங்க. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும், அலுவலக பணிகளாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லாத்திட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. தேவையில்லாத விவாதங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். விவாதங்களில் வந்து உங்களுக்கு சண்டையில் தான் முடியும், அது உங்களை பிரச்சனையை தீர்க்க கண்டிப்பாக உதவாதுங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அனைவரிடமும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். விவாதங்களை தவிருங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில்
புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.